இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என் பேர் ஜார்ஜ், சோழவரம் ஜார்ஜ் அப்படின்னு சொன்னால் யூடியூபர். நான் கடந்த ஒரு வருஷமாக வந்து யூடியூப்பில் நிறைய போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியும். சோழவரத்தை நிறைய ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. 311,000 சில்லற பேர் பார்த்துருக்காங்க. 1114 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. 1900 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். இல்லை, குறிப்பாக படிப்புங்களை பற்றியெல்லாம் கூட போட்டேன், சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால நான் வேறு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுன்னா பேப்பரில் வந்து டே டு டே என்ன தினமும் என்ன நடக்குதுன்றது வந்து தெரியும். அதனால் நியூஸ் பேப்பர் பார்த்து ஒரு சில விஷயம் படித்து ஜனங்களுக்காக சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் மாதிரி. உலகத்தில் எந்த மூலையில் வேணால் இருங்க, தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், ஸ்மால் ஏபிசிடி கேபிட்டல் ஏபிசிடி தெரிஞ்சு எனக்கு கூட்ட தெரில, படிக்க தெரில, இல்லை அந்த எழுத்துக்களை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில, இல்லை அது எப்படி சுலபமாக இவ்வளோ பெரிய வேர்டாகுது எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரில, வேறு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். எத்தனை மணிக்கு வேணால் பண்ணலாம், எந்த டைமில் வேணால் பண்ணலாம். ஒருவேளை பண்ணி எடுக்கலன்னா ஏதாவது டாய்லெட்டில் லெட்டின் இருந்துருக்கலாம்னு நினச்சிங்க, அதுக்காக விட்றாதீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அதனால் என்னுடைய ஃபோன் நம்பரை தரேன், 7305921228. திரும்பியும் சொல்கிறேன், என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க, 7305921228. இதுதான் என்னுடைய நம்பர். நீ எந்த டைம் பண்ணால் கூப்பிடலாம். சார், எனக்கு வந்து இப்போ அந்த ஸ்பெல்லிங்கை வந்து நீ பார்த்து படிக்கிற, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில, எப்படி இது ஈஸியாக படிக்கணும்னு தெரில, இல்லை எப்படி எழுத்து கொடுக்கணும்னு தெரில, இல்லை வேறு மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன், அது வேறு விஷயம். ஆனால் தமிழ் மீடியம் மாணவர்கள், மாணவிகள், இல்லை பொதுமக்கள், யாரும் உலகத்தில் எந்த மூலையில் வேணால் இருக்கு, தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும். அந்த எழுத்துக்களை உட்காந்த இடத்துல நீ சொன்னேன்னா நான் அதுக்குரிய பதிலை சொல்லுவேன், இதை எப்படி சொல்லணுமா, இப்படி உச்சரிக்கணும், இல்லை இதுக்கு இது மீனிங்கு, மற்ற விஷயம் போர்டில் நடத்த முடியலனாலும் நான் நடத்துகிறப்ப அது அப்புறம் சொல்கிறேன். இது வந்து நீ ஃபோனில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதனால் எவ்வளோ நடக்குது ஃபோனில், உலகம் ஃபுல்லாக பேசின்னு தங்குறாங்க, சமைச்சிருந்தோம். நான் இருந்தாலும் டைரெக்டாக பேசுவேன்றேன், நீ வீடியோ கால் போடு இல்லை வேறு எதுவும் போடு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு நான் எப்படி ஒன்றுமே இல்லை, நான் ருடிமெண்டலாக எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபண்டமெண்டலாக ஒன்று கூட தெரியாது, ஏபிசிடி மட்டும்தான் தெரியும், ஸ்மால் ஏபிசிடி கேபிட்டல் ஏபிசிடி, கேபிட்டல் ஏபிசிடின்னு தெரியணும், ஸ்மால் ஏபிசிடி அதோடய ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் ஏபிசிடியில் தான் வரும். ஸ்டார்டிங்கில் உடனே ஒரு சில லெட்டர் கேபிட்டலில் வரலாம், சென்டென்ஸுக்கு அடுத்தது சென்டென்ஸ் தொடங்கும் போது கேபிட்டலில் வரலாம், இதெல்லாம் ஸ்மாலில் தான் இருக்கும். அதனால் ஸ்மால் ரொம்ப தரமாக இருக்கணும். அப்போ தான் நான் ஏதாவது சொன்னால் கூட உனக்கு புரியும், நீ சொல்கிற ஸ்பெல்லிங் வச்சு நான் ஏதாவது சொல்வேன், இதுக்கு இதான் மாற்றம், இதை இப்படி இப்படி படித்தேன்னா ஈஸியாக இருக்கும், இந்த இதை இப்படி படிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பேன். அதனால் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம். என்ன உனக்கு எவ்வளோ கஷ்டமான வார்த்தையாக இருந்தாலும் அதை ஒரு செகண்டில் சுலபம் பண்ணி விட்ருவான். அது எப்படின்றது இப்போ சொல்லியா, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம்னா ஒரு சில டாக்டருங்க இதெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறான், அவன் படித்தது அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் வந்து